السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவருடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும், அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பினை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, உணவின் சட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ந்து 8 வாரங்களாக குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உணவு தொடர்பான பல்வேறு ஆதாரபூர்வமான செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் தொடர்ச்சியாக உணவில் பரக்கத் ஏற்படுதல் என்றால் என்ன, நம்முடைய உணவில் பரக்கத் ஏற்படுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன, இன்னும் உணவு வழங்குவது பற்றி இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, பிறருக்கு உணவை வழங்காமல் தடுத்து வைத்துக் கொள்வதால் ஏற்படக்கூடிய எதிர்விளைவுகள் என்னென்ன என்பது பற்றி எல்லாம் நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த வகையில் உணவில் பரக்கத் ஏற்படுவது தொடர்பாக அறிந்து கொள்வதற்கு முன்னால் பரக்கத் என்றால் என்ன, அதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவான மக்கள் எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பரக்கத்னு சொன்னா அபிவிருத்தி, அபிவிருத்தி என்ற ஒரு வார்த்தையை பரக்கத் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தமாக விளங்கி கொண்டு பல்வேறு கற்பனைகளை, இப்படி செஞ்சா வாழ்க்கையில பரக்கத் கிடைச்சிரும், அப்படி செஞ்சா பரக்கத் கிடைச்சிரும் என்பது போன்ற பல்வேறு விதமான கற்பனை விஷயங்களை மக்கள் தங்களுடைய வாழ்வில நம்பி நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பரக்கத் என்றால் என்ன என்பதற்கு நேரடியாக அர்த்தம் சொல்ல முடியாவிட்டாலும், அதனால் ஏற்படக்கூடிய பயனை அடிப்படையாக வைத்து பொருள் சொல்வதாக இருந்தால், ஒரு பொருளை கொண்டு யதார்த்தமாக என்ன ரிசல்ட், என்ன விளைவு ஏற்பட வேண்டுமோ அதை விட அதிகமான விளைவு ஏற்பட்டால் அதற்கு தான் பரக்கத் என்று சொல்லப்படும். ஒரு மணி நேரத்தில் ஒரு தனி நபர் எவ்வளவு வேலையை செய்ய முடியும், நம்மால் அனுமானிக்க முடியும். அந்த மனிதருடைய வேலை செய்யும் திறனை பொறுத்து, அவர் எடுத்திருக்கக்கூடிய வேலையை பொறுத்து, ஒரு மணி நேரத்தில் ஒரு நபர் இவ்வளவு வேலையை தான் செய்வார், சராசரியான ஒரு கணக்கெடுப்பு. ஆனால் 10 நபர்கள் சேர்ந்து ஒரு நாள் முழுவதும் எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய வேலையை ஒரே நபர் ஒரு நாளில் செய்து முடித்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய உழைப்பிலே பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது. அது எப்படிங்க முடியும்னு கேட்கக்கூடாது, முடியும், அல்லாஹ் நாடினால். பரக்கத்துடைய அடிப்படையே அல்லாஹுவால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு மறைமுகமான அருள். ஒரு நபர் ஒரு நாளில் என்ன வேலையை செய்ய முடியுமோ அதை நாம் சாதாரணமாக சொல்லுவோம். 10 நபர்கள் ஒரு நாள் முழுவதும் செலவழித்து எந்த வேலையை செய்வார்களோ அதை ஒரே ஒரு நபர் செய்தால் அவருடைய உழைப்பிலே அல்லாஹ் பரக்கத் செய்து விட்டான். ஒரு உணவு பொட்டலம் இருக்கிறது, அதை கொண்டு எத்தனை பேர் சாப்பிட முடியும்? பார்வையிலே சொல்லிவிடுவோம், இந்த உணவு ஒரு ஆளுக்கு போதும். ஆனால் அந்த உணவை 2 பேர் அல்லது 3 பேர் அல்லது 4 பேர் பகிர்ந்து திருப்தியாக சாப்பிட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அந்த உணவிலே பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது, இறைவனுடைய மறைவான அருள் அதன் மீது பொழியப்பட்டிருக்கிறது, இதுதான் பரக்கத். குடும்பத்தில் உள்ள எல்லோருமே சம்பாதிக்கிறார்கள், தந்தை, தாய், மகன், மருமகள் அனைவருமே சம்பாத்தியம் செய்கிறார்கள். ஆனால் அந்த குடும்பம் தன்னிறைவு பெற்றதாக இல்லை, ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறார், குடும்ப தலைவர் மட்டும்தான் சம்பாத்தியம் செய்கிறார். ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சம்பாதித்து எந்த தேவையை நிறைவேற்ற முடியாமல் தவித்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதைவிட அதிகமான தேவைகளை ஒரு நபருடைய சம்பாத்தியத்தை கொண்டு இந்த குடும்பம் நிறைவேற்றி நிம்மதி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அவருடைய சம்பாத்தியத்தில் பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது, இறை அருள் பொழியப்பட்டிருக்கிறது, இதுதான் பரக்கத். பரக்கத்னா என்ன,
குறைவானதை கொண்டு யதார்த்தமாக ஏற்படக்கூடிய விளைவை விட அதிகமான யதார்த்தத்திற்கு மாற்றமான ஒரு விளைவு ஒரு பயன் ஏற்பட்டால் அது பரக்கத். இறைவனுடைய மறைமுகமான உதவி. அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட பரக்கத் என்பது வாழ்க்கையின் இன்றியமையாத தேவை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கி வைத்திருந்த காரணத்தால் தான் யாராவது துவா செய்யுங்கன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய தூதர் செய்யக்கூடிய துவா பரக்கத்திற்காகத்தான். இறைவனுடைய அருள் அவர்களுக்கு இறங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை தான் அல்லாஹ்வுடைய தூதர் செய்வாங்க. அன்பிற்குரியவர்களே, அப்துல்லாஹி பின் முஸ்லிம் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாகனத்தின் மீது அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த வாகனத்துடைய கயிற்றை பிடித்து கொண்டு என்னுடைய தந்தை அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சொல்றாங்க, யார சொல்லலாம், எங்களுக்காக துஆ செய்யுங்க. இந்த ஹதீஸ் அப்துல்லாஹி இப்னு புஸ்ர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்விடத்தில் என்னுடைய தந்தை கோரிக்கை வைக்கிறார், யார சொல்லலாம், எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், துஆ செய்யுங்கள் என்று ஒரு கோரிக்கையை வைக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் ஃபஃபிர் லஹும் வரஹம்ஹும். யா அல்லாஹ், இவர்களுக்கு நீ எதை வழங்கி இருக்கிறாயோ அதில் பரக்கத்து செய்வாயாக. ஃபஃபிர் லஹும் வரஹம்ஹும், இவர்களுடைய பாவங்களை இவர்களுக்கு மன்னிப்பாயாக, இவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனையில் முதன்மையான அம்சமாக வைத்தது, இவங்களுக்கு நிறைய கொடுத்துரு, காடு பங்களா கொடுத்துரு, சொத்து சொகத்தை கொடுத்துரு, வீடு நிலத்தை கொடுத்துரு, கால்நடைகளை கொடுத்து விடு, அப்படி செய்யல. எதை கொடுத்திருக்கிறாயோ அதில் பரக்கத்து செய்து விடு, உன்னுடைய மறைமுகமான அருளை, உன்னுடைய மறைமுகமான வளத்தை அதிலே பொருந்து விடு என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அன்பிற்குரியவர்களே, தினம் தினம் நம்ம பித்ரு தொழுகையிலே ஓதுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை சொல்லி தந்திருக்கிறார்களே, குனூத் துஆ என்று சொல்லுகிறோமே, அந்த பிரார்த்தனையில நேர்வழியை கேட்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதோடு சேர்த்து இதையும் கேட்கிறார்கள், வபாரிக்லி பீமா ஆத்தை, யாரெல்லாம் எதை நீ எங்களுக்கு வழங்கி இருக்கிறாயோ அதில் பரக்கத்து செய்வாயாக. நிறைய கொடுக்கணும்னு கேட்கல, கொடுத்திருக்கிறதுல அபிவிருத்தியை, நம்ம வார்த்தையில சொல்ற நடைமுறையில சொல்ற வார்த்தை, எதை கொடுத்திருக்கிறியோ அதில் நீ நிறைவை ஏற்படுத்தி விடு, உன்னுடைய மறைமுக அருளை அதில் சொரிந்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். இப்ப பரக்கத் என்பது வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்துல்லாஹி இப்னு புஸ்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தையை கோரிக்கையை ஏற்று துஆ செய்தார்களே, இது திருமீதியில 3500வது ஹதீஸாக பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைத்து விட்டது என்று சொன்னால் யதார்த்தமாக ஏற்படக்கூடியதை விட அதிகமான பயன்களை அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் பரக்கத்துங்கிறோம். ஏற்கனவே 2 வாரங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட செய்தி, அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டுக்கு சாப்பாட்டுக்காக விருந்துக்காக அழைக்கிறாங்க. அவர்கள் ஏற்பாடு செய்தது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கான சாப்பாடு மட்டும்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு இருந்த சஹாபாக்களை உடன் அழைத்து வருகிறார்கள். அபு தல்ஹாவுக்கு ஒரே கவலை, நாம கூப்பிட்டது ரசூலுல்லாஹ் மட்டும்தான், இத்தனை பேர் வருகிறார்களே, இவர்களுக்குரிய ஏற்பாடு நாம் செய்யவில்லையே. பயப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தயாரிக்கப்பட்ட உணவை கொண்டு வர சொல்லுகிறார்கள், அதன் மீது தன்னுடைய கையை வைத்து பரக்கத்திற்காக துஆ செய்கிறார்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய நபி தோழர் சொல்லுகிறார், நாங்கள் 80 பேர் சாப்பிட்டோம், ரசூலுல்லாவுக்காக மட்டும் தயார் செய்யப்பட்ட உணவு, அதில் பரக்கத்து ஏற்படுவதற்காக பிரார்த்தனை செய்யது அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்ச துவா, அதில் ஏற்பட்ட பரக்கத், அதனுடைய விளைவு 80 நபர்கள், 10 பேரை அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிடுறாங்க, ஒவ்வொரு பேக்க சாப்பிட்டுட்டு போனாங்க, மொத்தம் நாங்கள் 80 நபர்கள் சாப்பிட்டோம். இதை முஸ்லீம்ல 3801 3802 ஆகிய ஹதீஸுகளில் பார்க்கிறோம். அப்ப உணவில் பரக்கத்து ஏற்பட வேண்டும் என்பதில் ஒவ்வொருவரும் ஆசை உள்ளவர்களாக, எதிர்பார்ப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். வயிறு முட்டை சாப்பிட்டேன், பசியே அடங்கலையே, அதில் பரக்கத்து செய்யப்படவில்லை, கொஞ்சம் தாங்க தயார் பண்ணோம், இருக்கிற அளவை விட அதிகமான நபர்கள் சாப்பிட்டு விட்டோம், அல்ஹம்துலில்லாஹ், அது பரக்கத்து செய்யப்பட்ட உணவு. ஒரு கோப்பை பால் எத்தனை சகாபாக்கள் குடித்தார்கள்? வயிறு முட்டை சாப்பிடலாமா கூடாதாங்கிற கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது இந்த ஹதீஸும் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. ஒரு கோப்பை பால் பல நோய் தோழர்கள், சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க 70 நபர்கள் குடித்தார்கள். ஒவ்வொருத்தரும் எப்படி ஒரு கோப்பை பாலை 70 பேர் குடித்தார்கள் அல்லது இன்னும் சில அறிவிப்புகள் எத்தனை பேருன்னு தெரியல. அது மட்டும் அங்க விஷயம் இல்லைங்க, ஒவ்வொருவரும் வயிறு முட்டை குடித்தார்கள். ஒரு டம்ளர் பால் வயிறு முட்டை ஒரு ஆளால் குடிச்சிட முடியுமா?
கடைசியாக அபூ ஹுரைரா வருகிறார்கள், முடியலைங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னும் குடிங்க, இன்னும் குடிங்க. பலமுறை சொல்லிவிட்டு, இனி என்னுடைய வயிற்றுல இடம் இல்லை யார சொல்லலாம் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை குடித்து முடித்தார்கள். ஹதீஸ் பார்க்கிறோமே, உணவில் செய்யப்பட்ட பரக்கத். அடுத்த கேள்வி என்ன? உங்களுடைய, என்னுடைய, நம் அனைவருடைய உணவுகளிலும் இப்படி பரக்கத் ஏற்பட வேண்டும் என்ற ஆசை நம் எல்லோருக்குமே இருக்கிறது. அதற்குரிய வழி என்ன? பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பது பொதுவான வழி. உபாரிக்லி சீமா ஆசை, எல்லாம் எதை எங்களுக்கு வழங்கி இருக்கிறாயோ அதுல பரக்கத்து செய்வாயாக என்று துவா செய்வது பொதுவான வழிகாட்டுதல். அது அல்லாமல் நாம் நம்பி ஏற்று நடைமுறைப்படுத்த வேண்டிய சில வழிகாட்டுதல்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நம்முடைய உணவுல பரக்கத்து ஏற்படணுங்கிற ஆசை இருக்குதா? நம்முடைய உணவில் பரக்கத்தை நீங்கள் காண வேண்டுமா? அதற்குரிய வழிகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஐந்து விஷயங்களை சொல்லித் தருகிறார்கள். யார் இந்த ஐந்து விஷயங்களை பேணி நடக்கிறார்களோ அவர்களுடைய உணவிலே பரக்கத்து செய்யப்படும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை, அது அல்லாஹ்வுடைய வார்த்தை, பொய்யாகாது. இறை செய்தி வஹி என்பது இறைவனிடமிருந்து அருளப்படக்கூடிய வார்த்தை என்பது ஒருபொழுதும் பொய்ப்பிக்கப்படாத வார்த்தை. அந்த வகையில உணவில் பரக்கத்து ஏற்படுவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வழிகாட்டுதல்களை சொல்லுகிறார்கள். முதலாவதாக அவர்கள் சொல்லுவது, உங்களுடைய உணவை நீங்கள் அளந்து போட வேண்டும். மதியம் சமைச்சு அது நைட்டுக்கு மீதமாயி மறுநாள் காலையில யாரும் சாப்பிடாம கொண்டு போய் குப்பையில கொட்டுறது, இப்படிங்கிறத சிலர் பெருமையாக சொல்லுவார்கள். நம்ம வீட்டுல எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடுவோம். மார்க்கம் என்ன சொல்லுகிறது? எவ்வளவு தேவையோ அதை நீங்கள் அளந்து போடுங்கள். திடீரென்று எதிர்பாராத தேவை ஏற்பட்டு அது நீங்க கொஞ்சம் தான் செஞ்சீங்க, அதை கொண்டு உபரியான தேவை ஏற்படும் பொழுது அதில் பரக்கத் இருப்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். பரக்கத் இருக்குதுங்கிறது புரியறதுக்கான வழி. அஞ்சு பேர் வீட்டில் இருக்கிறோமா, அந்த ஐந்து நபர்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை நீங்கள் அளந்து போடுங்கள். அஞ்சு பேருக்கு சமைச்சிருக்கீங்க, ஆறாவது ஒருத்தர் வந்துட்டாரு, என்ன ஆகுமோ, சாப்பாடு பத்தாத போயிடுமே அப்படிங்கிற பயம் வேண்டாம். பொதுவாக சொல்லித்தரப்பட்ட அபிவிருத்திக்கான பிரார்த்தனை, எல்லாம் பறக்க செஞ்சு ஒரு துவா மட்டும் செஞ்சுக்கீங்க, அளந்து போட்டது அஞ்சு பேருக்கு, சாப்பிட்டது எட்டு பேர், பறக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், உங்களுடைய உணவை நீங்கள் அளந்து போடுங்கள். சமைக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவுதான் தேவைங்கிறத அளந்து போடுங்க, அதில் நீங்கள் பறக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதை புகாரில நீங்க 1128 ஹதீஸ்ல பார்க்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னங்கிறத தேடுவதாக இருந்தால், உணவுப் பொருளை வீணாக்குவதை கண்டிப்பாக, வீண்வரையும் செய்வது கூடாதுங்கிறது சம்பந்தமா குரான்ல ஹதீஸ்ல நமக்கு வெவ்வேறு வழிகாட்டுதல் இருக்கிறது. அது வேறு. குறிப்பாக விளங்குவது, அளந்து போட வேண்டும் என்பதில மறைந்திருக்கக்கூடிய படிப்பினை என்ன? உபரியாக போட்டு உணவை வீணாக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற பாடமும் இதுல இருக்கிறது. பரக்கத் கிடைக்கும், அளந்து போடும்போது தான் நீங்க பரக்கத்தை பார்க்க முடியும் என்கிற படிப்பினையும் இந்த ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அடுத்த செய்தி என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவிலே பரக்கத்தை ஏற்படுவதற்காக சொல்லக்கூடிய இரண்டாவது வழிகாட்டுதல், ஓரமாக சாப்பிட வேண்டும். நாம் சாப்பிடக்கூடிய பாத்திரத்துல இங்கே அங்கேயும் கையை அளவாய விட்டுக்கிட்டு நடுவுல எடுக்கிறது இதுவெல்லாம் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய உணவு தட்டுகளில் நீங்கள் ஓரமாக சாப்பிடுங்கள், நடுவிலிருந்து எடுக்காதீர்கள், ஏனெனில் அதில் பரக்கத் இறங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நடுப்பகுதி இருக்கிறதே அது பரக்கத் இறங்கக்கூடிய இடம், அதனால ஓரமா சாப்பிடுங்க. இது நீங்கள் உணவில பரக்கத்தை பார்க்கறதுக்கான ஒரு வழி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். திருமிதியில 1728 ஹதீஸ்ல பார்க்கலாம். இதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் பொழுது நடைமுறையில் நாம் இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும், இல்லைன்னு சொன்னா இனி செயல்படுத்துவோம் என்று உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். முதல் விஷயம் உணவை அளந்து போடுவது. இரண்டாவது, பரக்கத்து ஏற்படுவதற்குரிய இரண்டாவது வழி, நம்முடைய உணவு தட்டுகளில், உணவு பாத்திரங்களில் ஓரமாக சாப்பிட்டு பழக வேண்டும். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய வழிகாட்டுதல், பிஸ்மி சொல்லி சாப்பிடணும். ஒவ்வொருத்தரும் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். யாரும் மற்றவங்களை பார்க்க வேண்டியில்லை. இன்னைக்கு காலையில சாப்பிட்ட காலை உணவின் பொழுது பிஸ்மி சொல்லி சாப்பிட்டவர்கள் எத்தனை பேர், சொல்ல தவறியவர்கள் எத்தனை பேர். சிறிய செயல்கள்,
சர்வசாதாரணமாக புறக்கணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. தெரியாமலாம் இல்லைங்க, தெரியும். தொழுகை அவசியம்ங்கிறது எல்லா முஸ்லீமுக்கும் தெரியுமா இல்லையா? வட்டி வாங்குறது தப்புன்னு எல்லா முஸ்லீமுக்கும் தெரியுமா இல்லையா? வரதட்சணை கல்யாணத்துல போய் வக்கணையா திங்கிறது தவறு என்று எல்லாம் தெரிந்தே செய்யக்கூடிய தவறுகள் அந்த பட்டியலில் ஒன்றுதான். பிஸ்மி சொல்லி சாப்பிட வேண்டும் என்பது தெரியும். மறந்துட்டீங்களா? மறக்கலாம் இல்லை, ஆனா சொல்லல. பெரும்பாலானவர்களிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பதில் இதுதான். ஏங்க சொல்லல, சொல்லல, மறந்துட்டீங்களா? இல்ல மறக்கலாம், மறக்கலாம்னு சொல்லியிருக்கணும். இல்ல மறந்துச்சுங்கிற இயலாமையையும் ஒப்புக்கொள்வதற்கு தயார் இல்லை. ஏன் சொல்லலைன்னா, சொல்லலைங்கிறது உண்மை. தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளும் விதமாக பல்வேறு நற்செயல்களை விட்டு நம்மை நாம் தூரமாக்கிக் கொண்டிருக்கிறோம். உணவிலே பரக்கத்து ஏற்படுவதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லி தரக்கூடிய மூன்றாவது வழி, பிஸ்மி சொல்லி அல்லாஹுடைய பெயரை சொல்லி சாப்பிட துவங்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்னு மாஜாவில் இடம்பெறக்கூடிய 3255வது ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஒரு ஆறு நபித்தோழர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து ஒரு இடத்துல சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆறு சஹாபாக்கள், அவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழு பேரும் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்க வர்றார் ஒரு கிராமவாசி, வந்து அனுமதி எல்லாம் கேட்கல, ஒண்ணும் இல்ல, நேரா அந்த சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிற பாத்திரத்தை கையை போட்டு ரெண்டு வாய் எடுத்து சாப்பிடுறாரு. முதல்ல ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டுட்டாரு, இரண்டாவது ஒரு கை எடுத்து இரண்டாவது சாப்பிட்டுட்டார். திருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பற்றி சொல்லுகிறார்கள், இவர் பிஸ்மி சொல்லி சாப்பிட்டு இருப்பார் என்று சொன்னால் இவருக்கு இரண்டாவது கை எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது, முத எடுத்தார்களே அந்த ஒரு கவலமே போதுமானதாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். நம்மிலே பலர் சொல்லுகிறோம், எவ்வளவு சாப்பிட்டாலும் போதலைங்க. அன்பிற்குரியவர்களே, போதும் போதாதுங்கிறது உணவின் அளவை பொறுத்து அல்ல, அதுல ஏற்படக்கூடிய பரக்கத்தை பொறுத்து. ஒரே வயதுடையவர்கள், ஒரே மாதிரியான தோற்றமுடையவர்கள், ஒரே மாதிரியான வேலை செய்யக்கூடியவர்கள், ரெண்டு பேருடைய உணவின் அளவில் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? சொல்றமே இல்லையா, நம்ம கூட உள்ளவங்கள்ட்ட நீங்க சாப்பிடுற மாதிரி நாலு மடங்கு எனக்கு தேவைப்படுங்க. இவர் சொல்லுகிறார், நீங்க சாப்பிட்டவங்க நாலுல ஒரு பகுதி தாங்க என்னால சாப்பிட முடியும். அடிப்படை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்லி இருக்கிறார்களோ அதை ஏற்று நடந்தது அல்லது ஏற்று நடக்க தவறியது. அழகாக சொல்லுகிறார்கள், இரண்டு கவளம் எடுத்து சாப்பிட்ட அந்த கிராமவாசியை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இவர் பிஸ்மி சொல்லி சாப்பிட்டு இருந்தால் இவர் சாப்பிட்ட முதல் கவளத்தையே இவர் போதுமானதா அதுவே திருப்தி ஆயிட்டிருக்கும். டீ ரெண்டாவது குடிக்கிறவங்களை பார்த்திருக்கீங்களா? பலரை பார்த்திருக்கிறோம். டீ குடிச்சிட்டு, மாஸ்டர் இதே மாதிரி இன்னொரு டீ போடுங்க என்று சொன்ன எத்தனையோ சகோதரர்களை பார்த்திருக்கிறோம். ஏன்? பிஸ்மி சொல்லி சாப்பிட வேண்டும் என்ற பழக்கம் தன்னிறைவை ஏற்படுத்தவில்லை. அதனால் அவர் மீண்டும் தேவை உள்ளவராக ஆகிறார். சாப்பாடு கொஞ்சம் அடிஷனலா வச்சுக்குவோம், தீய கூட செகண்ட் டைம் சேர்க்கிற ஆட்களை பார்த்திருக்கிறோம்னா பரக்கத்து விட்டவர்கள் அவ்வளவு தொலைவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத நடைமுறையில பாக்குறோமா இல்லையா? வீணா இருந்து அதனால கொஞ்சம் குடிச்சிருங்கிறத வற்புறுத்தல் அது வேறு. கொஞ்சம் தான் இருக்குது, யாரும் சாப்பிடலைன்னா வீணா கீழே ஊத்த வேண்டி வரும், ஆளு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி காலி பண்ணிருங்க. நடைமுறை நிர்பந்தம்ங்கிறது வேறு. போதுமாக்கிக் கொள்ளாமல், தன்னிறைவு பெறாமல், மீண்டும் மீண்டும் ஒன்றின் பக்கமாக தேவையாகுகிறோம் என்று சொன்னால் பரக்கத்து பெறுவதற்குரிய வழியை அடைத்து விட்டோம். அதை நபி அவர்கள் சொல்லி தந்த வழியை தொலைத்து விட்டோம். அதனால் ஏற்படக்கூடிய நட்டம். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, உணவிலே பரக்கத்து ஏற்படுவதற்கு மூன்றாவது வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய பெயர் கூறி பிஸ்மி சொல்லி சாப்பிடக்கூடியதை நாம் நடைமுறையில ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நான்காவதாக சொல்லுகிறார்கள், மீதம் இல்லாமல் சாப்பிட வேண்டும். ஆனால் தட்டை கைகளை வழித்து சாப்பிட வேண்டும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இதுல இன்னொரு படிப்பினை என்ன அடங்கியிருக்கிறது என்று சொன்னால், ஏற்கனவே வச்சு சாப்பாடு பத்தல, மீண்டும் தேவை இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம் போல இருக்குதுன்னு சொன்னாலும் முதலில் வச்சதை சாப்பிட்டு காலி செய்த பிறகுதான் அடுத்து வைக்கணும். ஏன்? கடைசி பருக்கையில அல்லாஹ் பரக்கத் வைத்திருந்தால் அது பரக்கத்திற்குரிய பருக்கையாக இருக்கும் என்று சொன்னால் அதை கொண்டு நமக்கு தன்னிறைவு ஏற்பட்டு விடும். ஏற்கனவே சாப்பாடு இருக்கும் பொழுதே இது பெரும்பாலான சகோதர சகோதரிகளிடத்துல இருக்குது. அது வேற, கொஞ்சம் பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, தட்டை வழிச்சிட்டு கேட்கறது தரித்திரம். யார் சொன்னது? எல்லா குடும்பங்களையும் பாக்குறோமா இல்லையா? அறவே தட்டையோ அல்லது சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய இலையையோ சுத்தமா வழிச்சிட்டு கேட்டா அது தரித்திரமா? அதாவது அவங்க பாசையில பறக்கத்து இருக்காது. அல்லாவுடைய தூதர் அதுதான் பறக்கத்திற்கு வழி என்று சொல்லுகிறார்கள். எதிலே அல்லாஹ்வுடைய தூதர் பரக்கத் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களோ அதை எதிர்மறையாக புரிந்து கொண்டு
சாப்பாடு தட்டுல சாப்பாடு இருக்கும் போதே கேளுப்பா, அதுதான் நல்லது. அப்படி அல்ல, தட்டை வலுத்தி கைகளை வலுத்தி சாப்பிட்டுட்டோம், இன்னும் தேவை இருக்கிறது என்று சொன்னால் அப்பதான் மீண்டும் சாப்பாட்டையோ அல்லது டிஃபனையோ வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, ஏற்கனவே இருக்கும் பொழுதே நீங்க அடி கால் பாகம் தட்டிலே கால் பாகம் உணவு இருக்கிறது, மறுபடியும் கொஞ்சம் சாப்பாடை வச்சுட்டோம், ஒரு நாலு வாய் எடுத்து சாப்பிட்ட உடனே பசி அடங்கி விட்டது, அப்படியே சாப்பாட்டோட இலையை மூடக்கூடிய ஒரு நிலை அல்லது கொண்டு போய் வெளியே கொட்டக்கூடிய ஒரு நிலை. பரக்கத் ஏற்படுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த வழிமுறையிலே ஒன்று, கைகளையும் தட்டையும் நன்றாக வழித்து சாப்பிட வேண்டும், அதற்கு பிறகு பசி இருந்துச்சுன்னா மறுபடியும் சாப்பாட்டை வச்சுக்கணும். ஐந்தாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், பகிர்ந்து உண்ணக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இருக்கிறது கொஞ்சம், இன்னொரு தட்டை உணவே இல்லை, என்ன செய்ய வாங்க, இருக்கிறத ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். இரண்டு பேருடைய உணவு, நான்கு நபர் ஒருவருடைய உணவு இருவருக்கு போதுமானது, இருவருடைய உணவு நான்கு நபர்களுக்கு போதுமானது, நான்கு பேருடைய உணவு எட்டு பேருக்கு போதுமானதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. முஸ்லீம்ல 3836 ஹதீஸில் பார்க்கிறோம். இப்போ உணவை அளந்து போட வேண்டும், உணவு பாத்திரத்துடைய ஓரத்திலிருந்து சாப்பிட வேண்டும், எப்பொழுது சாப்பிட்டாலும் பிஸ்மி சொல்லி சாப்பிட ஆரம்பிக்க வேண்டும், கைகளையும் தட்டையும் நன்றாக வழித்து உண்ண வேண்டும், ஐந்தாவதாக இருப்பதை பகிர்ந்து உண்ணக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி விட வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் கழித்து விட்டு பார்க்கறது. ஏன் இவன் வந்துட்டானா நமக்கு பத்தாம போயிருமோ, எப்படி சாப்பிட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் அவர் அதுக்கப்புறம் அவர் யோசிப்பாரா, இவர் கூட போய் சேர்ந்து சாப்பிடறதை யோசிப்பாரா? அன்பிற்குரியவர்களே, பரவாயில்ல, அவர் வரட்டும், இருப்பதில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான், ரெண்டு பேரும் தண்ணீரை கூட சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு தன்மை, ஒரு நம்பிக்கை நம்மிடத்தில் ஏற்பட்டு விட்டால் அது பரக்கத்து ஏற்படுவதற்கு வழி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த ஐந்து முறைகளை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாகாது, நம்முடைய உணவிலே பரக்கத்து ஏற்படுவதை நாம் ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள முடியும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, உணவு தொடர்பாக நாம் விளங்க வேண்டிய மற்றொரு விஷயம், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உணவை பிறருக்கு கொடுத்து பழக வேண்டும், அதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், அப்படி கொடுக்காததால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன என்பதை தெரிந்து பயந்து அந்த பழக்கத்தை விட்டு நாம் விலகிக் கொள்ள வேண்டும். புகாரியில 12வது ஹதீஸாக 28வது ஹதீஸாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இஸ்லாத்தின் சிறந்த செயல் எது அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கப்படுது. எத்தனையோ நற்செயல்கள் இருக்கிறது, அதுல சிறந்த செயல் எது என்று கேட்கப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள், உணவளிப்பது. முதல் விஷயம் என்ன? பிறருக்கு உணவளிப்பது. அடுத்து சொல்றாங்க, அறிந்தவர் அறியாதவர் யாராக இருந்தாலும் அவருக்கு சலாம் சொல்லுவது, சலாமை பரப்புவது. இதுல பல்வேறு படிப்பினைகள் இருக்கிறது. நம்ம தலைப்பை ஒட்டி பார்க்கறதால முதல் விஷயம் என்ன? உணவளிப்பது. இஸ்லாத்துல செயல்கள்லயே சிறந்த, இஸ்லாம் சொல்லக்கூடிய அனைத்துமே சிறந்த செயல், அவைகளின் சிறந்த செயல் பிறருக்கு உணவளி. ரெண்டு விஷயம், சலாம் சொல்லுவது, உணவளிப்பது. அதில் அல்லாஹ்வுடைய தூதர் முதலிடம் எது கொடுக்கறாங்க? மற்றவங்களுக்கு உணவு கொடுக்கறது. உணவு கொடுக்கறதுன்னா என்னங்க? வசதியானவங்க, பணக்காரங்க, செல்வந்தர்கள், பெரிய வீடு வச்சுக்கிறவங்க, இவங்க மட்டும்தான் கொடுக்கணுமா? யாருக்கு எது இயலுமோ, யாரிடத்துல எது இருக்கிறதோ அதுல இருந்து கொடுக்க வேண்டும். பலர் அப்படி நினைச்சுக்கிறாங்க, நான் கூட விருந்துக்கு அவரை கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன், இவரை கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன் என்று சொல்லிவிட்டு தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு, அந்த பொறுப்பிலிருந்து தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வழி தேடுகிறோமே தவிர, உண்மை என்ன? நான் சாப்பிடுறது அவருக்கு கொடுக்க போறேன், அனுப்பி வைங்க பையன் கூட. என்னிடத்துல என்னுடைய வீட்டுல என்ன இருக்குதோ, விருந்து சம்பந்தமா அடுத்தடுத்த தலைப்புகளை பார்ப்போம். விருந்து கொடுக்கறதுனா என்ன? நல்ல ருசியான உணவு தான் கொடுக்கணுமா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு எல்லாம் மார்க்கத்துல பதில் இருக்கிறது. அடிப்படை என்ன? நம்மிடத்தில் இருப்பதை, நாம் எதை உண்ணுகிறோமோ அதிலிருந்து சிறிய அளவை பிறருக்கு கொடுப்பதும் உணவளிப்பதுதான். அதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சிறந்த செயல். இன்னும் அகமதுல இடம்பெறக்கூடிய 8874வது ஹதீஸ்ல பார்க்கிறோம், பிறருக்காக உணவளிக்கக்கூடிய செயல் இருக்கிறது இல்லையா, மற்றவர்களுக்காக உணவு வழங்கக்கூடிய ஒரு காரியம், இது எப்படிப்பட்ட சிறந்த காரியம் என்று சொன்னால், நாம் ஏழைகளுக்காக தரக்கூடிய அந்த உணவை தனக்கே கொடுத்ததாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகிறார். அகமதுல சொல்லப்பட்ட அந்த 8874வது ஹதீஸ்ல பார்க்கிறோம், மறுமை நாளிலே மக்கள் எல்லாம் விசாரணை மன்றத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பார்கள். அப்பொழுது ஒரு அடியானை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நான் உன்னுடைய வீட்டு வாசலிலே வந்து நின்று பசி என்று கேட்டேன், நீ எனக்கு உணவு கொடுத்தாயா என்று அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லா சொல்றாங்க. விசாரணை மன்றத்தில் ஓர் அடியானுடைய அடியானிடத்தில் அல்லாஹ் கேட்கும் பொழுது இதையும் கேட்பான், உன் வீட்டு வாசல்ல வந்து நின்று பசிக்கு உணவு கொடுப்பான்னு கேட்டேனே, அன்னைக்கு நீ உணவு கொடுத்தியா
அடியான் கேட்பா, யா அல்லாஹ் நீயோ ரஜாக், நீயோ அனைவருக்கும் உணவளிக்க கூடியவன், நீ போய் என் வீட்டு வாசல்ல வந்து. அல்லாஹ் சொல்லுவான், ஒரு ஏழை உன்னுடைய வீட்டு வாசலிலே வந்து நின்று கேட்டானே, பசிக்காக உணவு கேட்டானே, அந்த ஏழைக்கு நீ உணவளித்திருந்தால் அது எனக்கு அளித்தது போன்று, எனக்கு கொடுத்தது போன்று என்று அல்லாஹ் சொல்லுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ஹதீஸ். செய்தி என்ன? உணவு கொடுப்பதுதான் இருக்கிறதே ஆக சிறந்த செயல். அதை நீ பிறருக்காக கொடுத்தால் தனக்கு கொடுத்ததாக அல்லாஹ் பாவித்து உன்னுடைய நன்மையை, உன்னுடைய அந்தத்தை உயர்த்துகிறான். அந்த அளவிற்கு பிறருக்கு உணவு வழங்குதல் என்பது சிறந்த செயல் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இப்படி சொல்லக்கூடிய இதே இஸ்லாமிய மார்க்கம், உணவு தராம கையை சுருக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் தர்றதில்லை, தர்றவனையும் தர விடுறதில்லை. யாராவது வந்து கேட்கும் பொழுது ஒருத்தர் கொடுக்க போறார், இருங்க பாய், அவனுக்கு என்ன கை கால் நல்லா தானே இருக்கு, நீங்க ஏன் சோறை கொடுத்து அவனை கெடுக்குறீங்க? இனிமே உங்கள மாதிரி ஆட்களாக தான் இந்த பிச்சைக்காரங்க அதிகமாகறாங்க. பெரிய சமுதாய கருத்தனை உள்ள ஆள் மாதிரி பேசுறது, அது எவ்வளவு பெரிய தவறான செயல். திருக்குறான் நமக்கு சொல்லுகிறது 69வது அத்தியாயம் 30 முதல் 35வது வசனம் வரை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மறுமை நாடுவே சொல்லப்படும், அவனை பிடியுங்கள், அவனுக்கு விலங்கு மாட்டுங்கள், 70 முழ சங்கிலியால் அவனை கட்டுங்கள், பிறகு நரகத்திலே போட்டு அவனை கருக செய்யுங்கள். எதுக்காக? மலக்குகள் பிடி என்று சொன்னால் எப்படிப்பட்ட கடுமையான பிடி, பிடித்து விலங்கு மாட்டி 70 முழ சங்கிலியால் கட்டப்பட்டு நரகத்திலே போட்டு கருக்கப்படுவான். என்ன செயலுக்காக தெரியுமா? லா யுக்மினு பில்லாஹில் அஸீம், அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்திலே நம்பாமல் இருந்தான். வலா யஸுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், பிறருக்கு உணவளிக்க இவர் யாரையும் தூண்டாமல், தான் தான் கொடுக்கல அதோட கவுண்ட் இருந்தானா இல்ல, மற்றவங்க கொடுத்தாங்க பாருங்க அதுக்கும் தடை போட்டுக்கிட்டு இருந்தான். அதனுடைய விளைவு 70 முழ சங்கிலியால் கட்டப்பட்டு விலங்கிடப்பட்டு நரகத்திலே போட்டு கருக வைக்கப்படுவான், மற்றவங்களுக்கு உணவு தர தூண்டாத காரணத்தால். இதே கருத்தை இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், 74வது அத்தியாயம் 40 முதல் 44வது வசனம் வரை, மா தலகத்தும் ஃபீ சக்கர், சக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த நரகத்திலே சிலர் கருகி கொண்டிருப்பார்கள், அவர்களை பார்த்து கேட்கப்படும், மா தலகத்தும் ஃபீ சக்கர், இந்த சக்கரிலே உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது? அவர்கள் சொல்லுவார்களா, காலு, அந்த நரகவாதிகள் சொல்லுவார்கள், லம் நக்கு மினல் முசல்லீன், நாங்கள் தொழாதவர்களாக இருந்தோம், வலம் நக்கு நுதுஇமுல் மிஸ்கீன், பிறருக்கு உணவளிக்காதவர்களாக இருந்தோம். தொழாதது எவ்வளவு பெரிய பாவமோ, தொழுகையை விடுவது எவ்வளவு பெரிய சட்டமோ, அதற்கு சமமாக அல்லாஹ் சொல்லுகிறான் பிறருக்கு உணவளிக்காமல் இருப்பது. இதற்குரிய கூலி என்ன? சக்கரங்கிற நரகத்திலே கருகி கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், 107வது அத்தியாயம் 1, 2, 3 ஆகிய வசனங்களிலே சொல்லுகிறான், நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறது, நாம் எல்லாம் அல்லாஹுக்கு முன்பாக நிறுத்தப்படக்கூடிய அந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை நம்பாமல் இருந்த ஒரு பொய்யனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? மறுமை நாள் ஒன்று இருக்குதுங்கிறதையே நம்பாமல் இருந்தான், அதுவெல்லாம் பொய் என்று ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருந்தான். அவனை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் அனாதைகளை விரட்டி கொண்டிருந்தான், ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருந்தான். அப்போ உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அதே மார்க்கம் கொடுக்கவில்லை என்றால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. உணவு விஷயத்துல இஸ்லாம் சொல்லக்கூடிய இன்னொரு உபதேசம், உணவுக்காக யாரிடத்திலும் யாசகம் கேட்கக்கூடாது, நாம உழைச்சி சாப்பிடணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புதிதாக ஒரு இஸ்லாத்தை ஏற்றால் அவரிடத்துல சில உறுதிமொழிகளை வாங்குவார்கள், அல்லாஹுவை நம்ப வேண்டும், அல்லாஹுடைய தூதராக என்னை பின்பற்ற வேண்டும், தினமும் 5 வேளை தொழ வேண்டும். இந்த உறுதிமொழிகளோடு சேர்த்து சொல்லுவார்கள், யாரிடத்திலும் எதையும் யாசகம் கேட்காமல் இருக்க வேண்டும். நசையில 456வது ஹதீஸ்ல பார்க்கலாம், உணவுக்காக போயிட்டு யாருக்கையும் இவர் கொடுத்துட மாட்டார், கேட்கறது ஒரு யாசகம், சூசக யாசகம் என்று ஒன்று இருக்கிறது, வாய் திறந்து கேட்கறது இல்ல, இன்டைரக்டா அதை சொல்றது. மதிய சாப்பாடு உங்களோட சாப்பிடலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன், பரவாயில்ல வந்துருங்களேன் அவர் சொல்லணும், அதை எதிர்பார்த்து வார்த்தைகளை விடுவது. இது மாதிரி அப்போ உணவு விஷயத்துல யாரிடத்திலும் யாசிக்காமல் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. உழைத்து உண்ண வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உணவுகளிலேயே சிறந்த உணவு நீங்கள் உழைத்து உண்ணக்கூடிய உணவு. ஏன்? அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களுமே உழைத்து உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆன்மீகத்தின் பெயரால் யாரும் வசூல் பண்ணிக்கிட்டு அலையல,
எல்லோருமே எல்லா இறை தூதர்களுமே உழைத்து உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால உழைத்து உண்ணுவதுதான் சிறந்த உணவு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில முஸ்லீம்ல இன்னும் பல ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்னும் உணவு தொடர்பான சட்டங்களை அல்லாஹ் நாடினால் அடுத்தடுத்த வாரங்களிலே பார்ப்போம். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி.